தாஸ் டிவி நேயர்களுக்கு நாட்டுச்சலை அருணகிரியின் அன்பான வணக்கம். உலகமே நம்ம இன்று நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் கொரோனா என்ற ஒரு கொடிய நோயை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். இது இந்த நோயிலிருந்து நம்ம பாதுகாக்க நம்மளால் தனிநபர் அவரவரும் தான் நம்மளை இதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மிகப்பெரிய கூட்டங்கள், இப்போ கல்யாண மண்டபம், சாவு வீடு, இங்கே எல்லாம் நம்ம யாருமே மாஸ்க் போடாமல் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து இந்த தொற்று வந்து எல்லாருக்கும் அங்கங்கே அந்த கூட்டத்திலேருந்து தான் பரவுது. இதை யாருமே நம்ம கண்டுக்கிறதில்ல, அது ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்போ நம்ம பழகிட்டு வந்துட்டோம். இதை வந்து இதை அப்படி அலட்சியமாக நினைக்கக்கூடாது. நம்ம இப்போ 8 மாசமாக நம்ம இந்த தொற்றுலேருந்து பயந்து இன்னும் நம்மளால் மீண்டு வர முடியல. இன்னும் ஒரு வருடங்கள் இந்த இப்போ லண்டன், அமெரிக்காலாம் இப்போ திருப்பியும் மிகப்பெரிய ஒரு லாக்டவுன் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிலைமை நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம பெரிய அளவில் பாதிப்போம். அதனால் ஒவ்வொருவரும் நம்மளை நம்ம உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு கட்டாயம் முகக்கவசம், அதாவது இப்போ தீபாவளி டைம் நெருங்கிருச்சு, இப்போ பட்டுக்கோட்டை டவுனுக்கு போகிறாங்க, இப்போ கல்யாண மண்டபத்திலலாம் ஆரம்பித்தாச்சு, கல்யாண மண்டபத்தில் கூட்டம் கொடுத்து சாவு வீட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம். அதனால் எல்லோரும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டுங்கிறது நான் ஒரு வேண்டுதலாக உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ ரெண்டாவது தீபாவளி நேரம் நெருங்கிருச்சு, இப்போ வீட்டில் எல்லாம் முறுக்கு பலகாரம்லாம் சுட்டு நம்ம தீபாவளிக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம பண்டிகைகளை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நிகழ்வுகளை நம்ம என்ன வந்தால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த நேரத்தில் பட்டாசு இதெல்லாம் இப்போ வெடிக்கிறது, இப்போ வீட்டில் உங்கள் குழந்தைகள் இல்லை வீட்டில் உள்ள பசங்கள் எல்லாம் பட்டாசு வெடிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவர்களில் ரொம்ப பாதுகாப்பாக வெடிக்க சொல்லுங்கள். அரசாங்கமே அறிவிச்சிருக்கு குறுகிய நேரம் தான் வெடிக்கணுண்டு. அதை நம்ம கடைப்பிடிச்சி பாதுகாப்பாக நம்ம வெடித்தோம்னா நம்ம குழந்தைகளுக்கு அது சேஃப்டியாக இருக்கும்னு தெரிவித்து இந்த நல்நாளில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை என் சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நாட்டுச்சாலை வெண்டாக்கோட்டை ஒன்றிய கவுன்சிலர் சார்பாகவும் திராவிட முன்னேற்றத் கழகத்தின் சார்பாக அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.